டேஸ்ட் தி டெய்லி. லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் சில பரிதாப நிகழ்வுகளை வைத்து அரசியல் செய்து எப்படியாவது திமுக ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படுத்தி விடலாம் என்று திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல் உருவாகியுள்ளது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலுக்கு வந்ததிலிருந்து வரிசையாக தோல்விகளை தழுவி வருவதாக ஒரு விமர்சனம் உள்ளது. வரிசையாக 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்து விட்டது. கடைசியாக விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணித்தே விட்டது. இல்லையென்றால் 11வது தேர்தலாக அது மாறியிருக்கும். எடப்பாடி மீது புகார்கள் இதற்காக வைக்கப்படுகின்றன. அதன்படி எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாக வலிமையான முடிவுகளை எடுப்பது இல்லை. அவர் வசீகரமான தலைவராக இல்லை. ஒரு இடத்தில் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்தால் அங்கே வாக்குகள் அப்படியே மாறும். எடப்பாடியால் அப்படி செய்ய முடியவில்லை. கீழே உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் எடப்பாடியால் கட்டுப்படுத்தப்பட முடியவில்லை. தேர்தல் செலவிற்கு பணம் கொடுப்பது, அதை சரியாக நிர்வாகம் செய்வது போன்ற விஷயங்களில் எடப்பாடி உஷாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பதில் வலுவாக இல்லை என்றும், விசிகவுடன் கூட்டணிக்கு முயன்றனர் நடக்கவில்லை என்றும், காங்கிரசுடன் கூட்டணிக்கு முயன்றனர் நடக்கவில்லை, அதன்பின் பாமகவுடன் கூட்டணிக்கு முயன்றனர் அதுவும் நடக்கவில்லை. இப்படி இருக்க அதிகபட்சம் தேமுதிகவுடன் மட்டும்தான் கூட்டணி வைக்க முடிந்தது. அதிகபட்சம் பாஜகவுடன் அதிமுகவிற்கு உறவு இருந்தது. ஆனால் அதையும் அண்ணாமலை எடப்பாடி இடையிலான ஈகோ உடைத்து போட்டுவிட்டது. இந்த கூட்டணி உடைய அவர்களின் ஈகோ யுத்தம் ஒரு காரணமாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக புதிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டு உள்ளதாம். அதிமுகவின் தொடர் தோல்விகளுக்கு இடையே அவருக்கு முக்கியமான சிக்கல் ஒன்று உருவாகி இருக்கிறதாம். அப்படி எடப்பாடி பழனிசாமியை ஏற்கனவே 6 மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். அவரின் நெடுஞ்சாலை வீட்டில் சந்தித்து ஆலோசனை செய்துள்ளனர். அதில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், பிரிந்த தலைவர்கள் சேர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோர் இணைக்கப்பட வேண்டும், டிடிவி தினகரன் வந்தால் அவரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பேசியுள்ளனர். ஆனால் இது எதையுமே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி மூத்த தலைவர்கள் பேசியதை ஒப்புக்கொள்ளவில்லை. மீண்டும் அதிமுகவில் அவர்களை சேர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை 25 எம்எல்ஏக்கள் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 25 எம்எல்ஏக்கள் ஒன்றாக போய் அவரிடம் கோரிக்கை மனுவை வைக்க உள்ளனராம். 25 பேர் மட்டுமல்ல, அதிமுகவில் உள்ள அனைத்து தொண்டர்கள் வந்தாலும் கூட இவர் ஒத்துவர மாட்டார் என்று தமிழ்நாடே நினைக்கும் அளவிற்கு எடப்பாடி செயல்கள் உள்ளதால் மக்களுக்கு இவர் நல்லது செய்ய அரசியலுக்கு வந்தாரா, அல்லது கட்சி தமிழ்நாடு என இரண்டிலுமே உள்ள பதவி ஆசைதான் காரணம் என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது.